உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் இனி தினமும் இரண்டு எபிசோடுகளாக இரவு 8:30 மணிக்கு மற்றும் இரவு 10:30 மணிக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. भूमि सुत्रुं वरे सूर्य निलव कायुं वरे படகை போல பாதை உண்டாக்கவா விதியை உடைக்கும் மதியை கொண்டு வெற்றி உண்டாக்கவா எதுவோ முடிவெதுவோ விதி எழுதும் விடை எதுவோ மதி எழுதும் வழியுடனே சென்றுவிடு விதி வரலாம் பழி வரலாம் படைத்தும் புயல் வரலாம் பழனங்கள் ரெண்டு கொண்டு வென்றுவிடு சாராயத்தை குடிக்க போறது உயிரை
சௌமியா என்ன மாமி வேலையெல்லாம் முடிஞ்சதா ஆச்சுமா நான் கிளம்பட்டுமா சரி வேற ஏதாவது வேணுமா இல்ல வேண்டாம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு நீங்க கிளம்புங்க நாளை காத்தால சீக்கிரம் வந்துறேன் ஓகே மாமி சிவலிங்கம் என்பவர் சாராயத்தை குடித்துவிட்டு குடி போதையில் கண்ணாடி பாட்டிலை உடைத்து தன் மனைவியை கொடூரமான முறையில் குத்தி கொலை செய்தார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த நபரை கைது செய்தனர் போலீசார் அவரை கைது செய்யும் போது நான் செய்தது கொலை அல்ல என் மனைவிக்கு நான் வழங்கிய தீர்ப்பு என்று அந்த நபர் குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது சாரி சௌமியா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சௌமியா சௌமியா என்னாச்சு ஏய் யாருங்க யாராவது வந்தாங்களா ஏய் என்னாச்சுன்னு சொல்லுங்க சொன்னா தான எனக்கு தெரியும் தீர்ப்பு நிம்மதியா இருந்துட்டு இருந்த சம்பாத்தியம் சந்தோஷம் ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளவு ஜாலியா இருந்த எல்லாம் போச்சு கல்யாணங்கிற பேர்ல ஒரு சதி தாலி கட்டினவ ஒரு அயோக்கியம் என்னை ஏமாத்தின பாவத்துக்கு அவனு விபத்துல செத்துட்டான் சின்னம்மா ஹீவி இறக்கமே இல்லாத ஒரு ராட்சசி புருஷனால கொலை செய்யப்பட்டுட்டான் எங்க அப்பா கொடிக்காரரே தவிர வயல போச்சு விஜய் அவரே இப்போ ஜெயில இருக்காரு எனக்கு யாரு இருக்கா நானே தான் ஏட்டேன் சௌமியா சௌமியா அழாத பிளீஸ் இங்க பாரு ஒரு நிமிஷம் கண்ணை துடைச்சிட்டு நல்லா யோசிச்சு பாரு உன்னோட சின்னம்மா நிச்சயமா மோசமானவங்க தான் பணத்துக்காக உன்னை வித்தாங்க ஆனா நீ மாட்டிக்கலையே புத்திசாலித்தனமா அங்க தப்பிச்சு வந்துட்ட இல்ல விஜய் அந்த ஆபத்து என்னை விட்டு இன்னும் பரிபூர்ணமா விலகிடல அந்த ஆளு இன்னும் என்ன தேடிக்கிட்டு தான் இருப்பான் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாதான் என்னால நிம்மதியா வெளியில நடமாட முடியும் செய்யலாம் சொல்லு கண்டிப்பா செய்யலாம் அவன் எங்க இருந்தாலும் சரி அவனை தேடி பிடிச்சி போலீஸ்ல அரெஸ்ட் பண்ண வைக்கலாம் பட் ஒன் திங் இன்னொரு தடவை அனாதன் சொல்லாத உனக்காக நான் இருக்கேன் சௌமியா நான் இருக்கேன் விஜய் எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு
பார்க்கலாம், பட் அவர் எந்த ஜெயிலில் இருக்காருன்னு தெரியலையே, விசாரிக்கிறேன். அவர் குடிக்காரர் தான், ஆனால் மரடனும் அயோக்கியனும் இல்லை. அவருக்கே வெறி வந்து சின்னம்மாவை கொண்டு இருக்காருன்னா அந்த அளவுக்கு என்னமோ நடந்திருக்கு. அப்போ பார்த்து பேசினா என்னன்னு தெரியும். சிந்துக்கு இன்ஃபார்ம் பண்ணா அவளும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுவா. அவளே கூட்டிட்டு போகலாமா? இல்லை வேண்டாம் சௌமியா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ உங்க அப்பாவை பார்க்க போனீங்கன்னா அது நிச்சயமா உனக்கு பிரச்சனையில தான் முடியும். கொஞ்சம் பொறு, பொறுத்திருந்து பிடிக்கலாம். ஊரெல்லாம் தீபாவளி கொண்டாடுற இந்த நேரத்துல எனக்கு மட்டும் எப்படி ஒரு சோதனை? கம் ஆன் சௌமியா, டோன்ட் ஃபீல் ஃபார் இட். லைஃப்னா அப்படிதான், கஷ்டம் சந்தோஷம் ரெண்டும் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும். சரி, இன்னைக்கு நீ இங்க தனியா தங்க வேண்டாம். மாமி எங்க? அவங்க அப்பாவே போயிட்டாங்க. அப்படியா? சரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அந்த சிவலிங்கம் அவளை கொலை பண்ணதில் உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா பேசுற நீ? அவனுக்கு என்ன நல்ல அடையாளம் தெரியும். ஏன் கொலை செஞ்சேன்னு கேட்டால் ஏதாவது உளருவான். நான் தான் காரணம் மாட்டி விட்டானா? உன் பேர் ரங்கான்னு அந்த வட்டாரத்தில் யாருக்கடா தெரியும்? தப்பு பண்ணதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் நீ ராஜா தானே? உன்னுடைய நல்ல முகம் ரங்காடா. ரங்கராஜன்ற பேரை ரெண்டா உடைச்சது நமக்கு சாதகம் தானே? நீ இப்போ என்ன சொல்கிற? லாக்அப்பில் இருக்கிற சிவலிங்கத்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தீர்மானமாக சொல்கிறியா? என் பொண்ணை வித்துட்டாங்கன்னு எந்த அப்பனாவை சொல்வானா? தயங்க மாட்டான். அப்போ நீ ஒன்று செய், அந்த ஏரியாவுக்கு போய் தரோவாக தேடு. அந்த சௌமியாவை எப்படியாவது பிடிச்சாகணும். அவள் தான் நமக்கு இருக்கிற பெரிய தலைவலி. நம்ம பிஸ்னஸ் சர்க்கிள்லேருந்து யாரும் தப்பிச்சு போனதே இல்லை. அவங்க அப்பனை பார்க்க வருவாள்ல, ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஒரே உறவு அவள் தான். பிடிச்சாவனுடா. கவலைப்படாதடா, பிடிச்சிடலாம். சொல்லாத செய். என்ன சிரிக்கிற? அதுக்கு என்ன இவ்வளோ டென்ஷனாக வர? கிறுக்கு வலி பழமொழியெலாம் அவனுக்கு வந்தால் தான் தெரியும். என்னது? தலைவலி திருகு வலியெலாம் அவனுக்கு வந்தால் தான் தெரியும். சிரிக்காத, போ. சரி, நான் போகிறேன். நீ ஒரு தடவை சிரி. சிரிடா, அடி வாங்க நீ போ. உருளைக்கிழங்கு வாடாங்க. கை தட்டணும்னு ஓடி வந்த, என்னை பார்த்தோன்னா அலட்சியமா கையாட்டி விட்டு உருண்டுகிட்டு போறியா? அது என்ன அர்த்தம்? நீங்க கை தட்டணும்னா வரமாட்டேன். வீணா உங்க மரியாதைக்கு எடுத்துக்காதீங்க. இன்னொரு வாடி கை தட்டி கூப்பிட்டீங்க. ஆமா, ஏகே படிச்சவன் எடுத்து முதுகு தொறிஞ்சிட்டு போயிருவேன்டா, அது வேற விஷயம். என்னமோ வெத்து துப்பாக்கி வச்சுட்டு தூங்கி போட்டு மெரிக்கிறேன். அவனை என்னடா பண்றான்? எப்படி இழைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் மேல கைய வச்ச நான் சும்மா இருக்க மாட்டேன். புள்ள எல்லார்ட்டையும் மரியாதை இல்லாம பேசுது. எப்படி மரியாதையா பேசுறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா குறுக்கு வந்து இடைஞ்சல் பண்றீல. அவனுக்கு மரியாதையை நாங்க சொல்லி கொடுத்துக்குவோம். அவனுக்கு மத்தவங்களை எப்படி கெடுக்கிறதுன்னு நீ சொல்லி கொடுக்காம இருந்தா போதும். நீங்க மரியாதை சொல்லி கொடுக்கற லட்சணம் தான் தெரியுதே. சிக்ஸர் அடிக்கிறேன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க ஜன்னல் கண்ணாடி உடைச்சிட்டான். அதுக்கு 300 ரூபாய் தண்டத்துக்கு நான் தான் அழுதேன். கொடுத்தா என்ன, இல்லாத வீடா? அது சரி, உங்களுக்கு எல்லாம் சோறு போடுறதே தண்டம், அதுல இது வேறையா? ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். அப்படி சொல்ற? இதுகிட்ட இதுகிட்ட வீணா பேசிட்டு. ஏய், வீட்டுல இருக்கிறத எல்லாத்தையும் கூப்பிடு, தீபாவளி பட்டுவாட பண்ணிடலாம். ஏ ராமு, கேன போயில இருக்கிற எடுவட்டியெல்லாம் கூட்டிட்டு வாடா. கை எலும்பின் வந்துடும் சித்தி. சாப்பிடறதுக்கு முன்னாடி எலும்புல இப்ப என்ன வாரிட்டு போகுது? இருங்க, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நான் சொல்றேன். அத்தை அவர் சாப்பிட்டுட்டு வந்தா போதும்ல? டைம் தவறாம தண்ட சோறு கொட்டிக்கிறத பாரு. உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் இனி தினமும் 2 எபிசோடுகளாக 8:30 மற்றும் 10:30 மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.